ஈரம் வள்ளினம் குற்றம் 23 மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்து அறிவழகன் டைரக்ஷனில் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சப்தம். இந்த படத்தோட டீசர் ஏப்ரல் 12 தேதி லான்ச் பண்ணுறதா அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆதி, லக்ஷ்மி மேனன், சிம்ரன், லைலா, ரெடின் கிங்ஸ்லாம் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தின மூணு மொழிகளில் படமே ரிலீஸ் ஆக போகுது. ஈரம் ஒரு சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் மூவி, வள்ளினம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மூவி, குற்றம் 23 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி, அதை தொடர்ந்து சப்தம் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவின்னு நியூஸ் வந்திருக்கு. வாத்தி பட டைரக்டர் வெங்கி அட்லூரி அடுத்து பண்ணிக்கிட்டு இருக்க மூவி தான் லக்கி பாஸ்கர். துல்கர் சல்மான் தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிக்கிறார். இந்த படத்தோட டீசர் ஏப்ரல் 11 தேதி ரிலீஸ் ஆகும்னு ஒரு நியூ போஸ்டரோட இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர் டிசைன் நல்லா இருக்கு. தெலுங்கு, தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு நாலு மொழிகளில் 2024 செகண்ட் ஹாஃபில் லக்கி பாஸ்கர் ரிலீஸ் ஆகும். ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணுறாரு. எஸ்கே ப்ரொடக்ஷனில் இதுவரை 5 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. லேட்டஸ்ட்டாக இவங்களுடைய அடுத்த படத்தை நாளைக்கு ஃபர்ஸ்ட் லுக் டீசரோடு அனௌன்ஸ் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இவங்களுடைய லைனப்ஸில் சூரியோட கொட்டுக்காளி படம் ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. ஏப்ரல் 14 தேதி டைரக்டாக கலர்ஸ் தமிழ் டிவி சேனலில் ப்ரீமியர் ஆக போகிற பொன்முன்று கண்டெயின் பட ட்ரெய்லர் நாளைக்கு லான்ச் பண்ண போகிறதா இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன், ஐஸ்வர்ய லக்ஷ்மிலாம் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. விஜயுடைய கில்லி படம் ஏப்ரல் 20 தியேட்டர்ஸில் ரீரிலீஸ் ஆகுதுனும் இதோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்கிறதா அஃபிஷியலாகவே இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.